உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அடுத்து இயக்க உள்ள இந்தன் 2 படத்தினை லைகா நிறுவனம் தான் தயாரிக்க இருந்தாங்க. ஆனால் ஷூட்டிங் துவங்கிய சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டு விட்டது. லைகா நிறுவனம் பின்வாங்கி விட்டது என்றும் கூறப்பட்டது. 2.0 படத்தினை பல ஆண்டுகளாக 400 கோடிக்கு மேல் செலவு செய்து எடுத்த சங்கர் அடுத்து கமல்ஹாசனை வைத்து இந்தன் 2 படத்தினை இயக்குவதாக அறிவிப்பு வந்தது. ஆனால் ஷூட்டிங் சொன்னபடி துவங்காததால் படம் டிராப் ஆகிவிட்டது என்று சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது. மேலும் லைகா நிறுவனமும் படத்தை விட்டு வெளியேறி விட்டதாக கூறப்படுகிறது. இடையில் விஜய் அடுத்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிக்கிருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த படத்தில் தளபதியுடன் சியான் விக்ரமும் இணைகிறார் என்றெல்லாம் தகவல் வந்தது. கமல்ஹாசனின் இந்தியன் 2 படத்தை விட்டு சங்கர் இந்த புதிய பட வேலைகளில் இறங்கிவிட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த புதிய படம் என்று வந்த தகவல் அனைத்தும் வதந்தியே என சங்கர் தரப்புல கூறப்படுது. இந்தியன் 2 படம் டிராப் ஆகும் என கூறப்படும் நிலையில் சங்கர் அடுத்து ரிலையன்ஸ் நிறுவனத்தை அணுகியிருக்காரு. அதற்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தான் உதவி செஞ்சிருக்காரு. இந்தியன் 2-விற்கு அனிருத் தான் இசை என்றாலும் ரஹ்மான் பெருந்தன்மையுடன் சங்கருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சங்கர் தன் கதை மற்றும் படத்தின் கதாபாத்திரம் மற்றும் முக்கிய காட்சிகள் பற்றி தனியாக ஒரு புத்தகம் போல தயாரித்து ரிலையன்ஸ் மற்றும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்தியன் 2-ஐ யார் தயாரிப்பார்கள் என்பது விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். தளபதி விஜய் சினிமாவில் பெரிய மார்க்கெட் வைத்திருப்பவர். படத்திற்கு படம், பாக்ஸ் ஆபீஸ், பட பிசினஸ் எல்லாம் அதிகமாகி கொண்டே வருது. கடைசியாக இவரது நடிப்பில் சர்க்கார் வெளியாகி இருந்தது. படம் நன்றாக ஓடியது. இப்போது தளபதி 63 படத்திற்காக ரசிகர்கள் பெரிதனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், அட்லி விஜய் கூட்டணி. கண்டிப்பாக இந்த படம் பெரிதாக பேசப்பட வாய்ப்பு இருக்கு. விஜய் படங்கள் வசூலில் சாதனை படைக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. தற்போது அதையும் தாண்டி தொலைக்காட்சிகளிலும் TRP-யில் சாதனை படைச்சிட்டு இருக்கு. இதனால் தொலைக்காட்சியில் இவரது படங்களை போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை இந்தியா முழுவதும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்க இந்த படத்தின் வியாபாரம் மாஸ் சாதனை ஒன்றை செஞ்சிருக்கு. தளபதி விஜயின் மெர்சல் படத்தை ஜீ தமிழ் 19 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். சர்க்கார் படத்தை சன் நிறுவனம் தான் வாங்கியிருந்தாங்க. விலை சரியாக தெரியல, ஏனென்றால் அந்த படத்தை அந்த நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. தற்போது விஜயின் 63வது படத்தை சன் பிக்சர்ஸ் 28 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். இப்படி ஒரு பெரிய தொகை விஜய் படம் விலை போனதை கேட்டு கோலிவுட் சினிமாவே அதிர்ச்சியில இருக்கான்.